ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி பார்த்துருப்போம், நிஃப்டி வந்து இன்றைக்கி சடனாக வந்து கிட்டத்தட்ட 9100 சம்திங் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதே ரேலி கண்டினியூ ஆகுமா இல்லை நிஃப்டி இறங்குமா? ஸோ இதுதான் வந்து எல்லோருடைய மனசில் இருக்க ஒரு குழப்பம். ஒரு நாள் என்ன திடீர்னு 8000 வருது, அடுத்த நாள் என்ன பண்ணால் 9000 போகுது. ஸோ ஏன் இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் எதனால் இருக்குது? ஸோ நம்ம என்ன பண்ணணும், லாங் டைம் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சில வீடியோவில் வந்து இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கணிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி ரேலி இதை கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா 9400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 9400 வரைக்கும். ஸோ இந்த ரேலி வந்து எதனால் நடக்குது, ஏன் இவ்வளோ தூரம் வந்து லாக்டவுன் ஆகிருக்கு, குளோபலாக எல்லாமே லாக்டவுன் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏன் வந்து மேலே போயிட்டே இருக்குது, க்ரீனாகவே ஆகிட்டு இருக்குது? ஸோ ஏன்னா வந்து 7500 வந்தது, அதுக்கப்புறம் 8000 வந்தது, அப்புறம் 8800 ஆச்சு, நீ பார்த்தோன்னா 9100 வரைக்கும் போயிருக்கு. ஏன் இந்த ஏற்றம் அப்படின்னா, 7500 8500 வரைக்கும் போகிற பக்கம் ரீசன் என்னென்னா, யூஎஸ்கில் வந்து அவங்க எக்கனாமிக்கு வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு $2.2 trillion வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லோரும் எல்லாமே யூஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அது குளோபல் மார்க்கெட். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே, அதனால் யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ரீன் லாச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் க்ரீன் ஆன உடனே எல்லா மார்க்கெட்டும் க்ரீன் ஆச்சு. அஸ் வெல் அஸ் ஏசியன் மார்க்கெட் வந்து இப்போ சைனாவில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டோட்டலி லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஷாங்காய், ஹாங்காங், ஸோ இந்த ஸ்டாக் அந்த இண்டெக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ இன்னி கூட பாருங்கள், யூஎஸ்கில் வந்து அந்த $2.2 trillion ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் ஜாப்லெஸ், அந்த ஜாப்லெஸ்ஸோடைய அந்த கவுண்ட் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. இந்த நியூஸ் பாருங்கள், அதாவது வந்து லாஸ்ட் வீக் வந்து 6.87 million இருந்துச்சு ஜாப்லெஸ், ஆனால் இப்போ பாருங்கள் 6.6 மில்லியனாக இருக்குது. ஓகே, இது லாஸ்ட் வீக்கு. ஓகே, இப்போ வந்து ரிவைஸ் ஆகி 6.87 ஏறி இருக்குது. ஜாப்லெஸ் வந்து 6.6 மில்லியனாக இருந்துச்சு, இப்போது 6.87, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகள் அங்கே வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து, அதாவது ஒரு விஷயம் வந்து $2.3 trillion வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஓகே, அப்புறம் ஜாப்லெஸ் வந்து 6.6 6.87 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து டவு ஜோன்ஸு, S&P இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நாஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ இதே க்ரீன் வந்து நாளைக்கும் இம்பேக்ட் ஆகும், சரிங்களா? இப்போ பாருங்கள், யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம டாலர் ரேட் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் டாலர் ரேட் பார்ப்போம். ஓகே, இது கமாடிட்டி, கமாடிட்டியில் வந்து கோல்டு வந்து மேலே போயிட்டே இருக்குது. அப்புறம் குரூட் ஆயில் வந்து, அதாவது வந்து சவுதி அரேபியா வந்து 4 மில்லியனும் 4 பில்லியனும் அந்த பேரல் அந்த கட் பண்ண போகிறாங்க பேரல். ஸோ அந்த நியூஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த நியூஸ் நான் சொல்கிறேன், சவுதி அரேபியா அது வந்து 4 மில்லியன் அந்த பேரல். ஓகே, ஸோ வந்து கட் பண்ண போகிறேன், ரெடி டு கட் அப் டு 4 மில்லியன் பேரல் ஃப்ரம் ரெக்கார்ட் ஆஃப் ஏப்ரல் அவுட்புட். ஸோ அதனால் வந்து குரூட் ஆயில் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ குரூட் ஆயில் மேலே போனாலே அது ரிலேட்டடான எனர்ஜி ஸ்டாக்ஸு, டயர் கம்பெனிஸ், ஸோ இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா குரூடு, ஏன்னா வந்து இப்போ டயர் கம்பெனி வந்து அவங்க குரூடு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க ஆயில் கம்பெனி தானே. ஸோ அது மாதிரி HBCL, BBCL, ஆயில் இந்த மாதிரி கம்பெனிலாம் கோல்டு, அதேமாதிரி குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்கிற மாதிரி, ஸோ இந்த இப்போ வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேலி நாளைக்கும் கண்டினியூ ஆகும். ஏசியன் மார்க்கெட்டு எப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து இதே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா, ஏசியன் மார்க்கெட் வந்து நம்ம பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிடுச்சின்னா, பாசிட்டிவ் ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா 9400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 9400 வரைக்கும்.
அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபார்மா வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்கு. ஃபார்மாவிலேருந்து எல்லா அதாவது வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்னென்னா, இது வந்து ஷார்ட் டேர்ம் ரேலி தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆர்பி கவர்னர் ஜிடிபி க்ரோத் அண்டர் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவும் போக எல்லா கம்பெனியோடைய குவார்ட்டர் ரிசல்ட் மே ஜூனில் வரும், நெக்ஸ்ட் 2 quarters வந்து நெகட்டிவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் இறங்கும், அப்போ இறங்கும் இது மாதிரி வரும்போது. இது ஷார்ட் டேர்ம் ரேலி. ஓகே, மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 10,000 வரைக்கும் போகும், சரிங்களா? ஸோ இப்போ ஷார்ட் டைம் வந்து 9,400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 9,400 வரைக்கும். இப்போ க்ளோஸ் ஆகினா 9,100 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆச்சு 9,400 வரைக்கும், நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ண மாதிரி 9,400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன பண்ணாங்கன்னா, டிபிஇசி ரிவைஸ் இந்தியாஸ் ஜிடிபி எஸ்டிமேட் டு 1.5% தான், அதாவது ஃப்ரான்ஸ்ல இயர் 2021. ஸோ ஜிடிபி எஸ்டிமேட் வந்து 1.5 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 ஜிடிபினா, இது இந்த நியூஸ் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா டவுன் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா 9,400 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எங்கே வரைக்கும் வரும்னா 8,800 தான் நெக்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் 8,500 இந்த ரேஞ்சுக்குள்ள. அதாவது டவுன் ஆச்சுன்னா 8,500 to 8,800, அப்போ ஆச்சுன்னா 9,400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நாளைக்கு குட் ஃப்ரைடே இல்லையா, 10th வந்து ஏப்ரல் 10th குட் ஃப்ரைடே. ஸோ நான் கன்ஃபியூஸாக 3 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஓகே, மார்க்கெட் ஹாலிடே. ஸோ மண்டே வந்து எப்படி ஓப்பன் ஆகுது நம்ம பார்ப்போம். ஸோ வந்து அப்வர்ட்ஸ் வந்து 9,400 வரைக்கும் சான்சஸ் இருக்குது, டவுன்வர்ட்ஸ் வந்து 8,800 to 8,500 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சில அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து $4 மில்லியன் வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எம்என்எம் இருக்கு, எம்என்எம் வந்து என்ன பண்ணுன்னா, அவங்க இந்த கிரீசல் ரீஃப், ஸோ அவங்க ரேட்டிங் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ரேட்டிங் வந்து மாற்றினால, ஸோ என்ன பண்ணி ரேட்டிங் அட் ஏ ஸ்டேபிள் டு ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் A+1 மாற்றிருக்காங்க. அந்த எம்என்னுடைய ரேட்டிங் வந்து லாங் டேர்முக்கு வந்து ஏஏ ஸ்டேபிள், ஷார்ட் டேர்ம் வந்து A+ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 10% வந்து எம்என்ன வந்து மேலே போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி எல்என்டி, எல்என்டியை வந்து 3% கெயின் ஆயிருக்கு, அதாவது ஃபண்ட் ரைசிங் அப்புறம் குளோபல் ஆர்டர்ஸ். ஸோ அது நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் வந்து 3% மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மாவில் பார்த்திங்கன்னா, ஆரோபிண்டோ ஃபார்மா வந்து 6% அதோடய ப்ரைஸ் ஜம்ப் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு மெடிசன் வந்து யூஎஸ்எஃப்டியை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டியல ஹெல்த் கேர் சேர்ப்பு ஹீட் 52 weeks ஹை, ஸோ யூஎஸ்எஃப்டியை நோட் ஃபார் கேன்சர் ட்ரக். ஸோ இவங்க இது பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, ஹிண்டால்கோ ஷேர் ஜம்ப் 5% ஆஃப்டர் நோவலிஸ் ரிசீவ்ஸ் கிளியரன்ஸ் ஃபார் அல்ரிஸ் அக்விசிஷன். ஸோ ஒரு கம்பெனி வாங்குறாங்க, இந்த கம்பெனி அல்ரிஸ். ஓகே, அந்த கம்பெனி வாங்குற கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 5% வந்து மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டைட்டன், டைட்டன் வந்து அதோடய ப்ரைஸ் வந்து 3% மேலே போயிருக்கு. ஸோ அவங்க சொல்லுவாங்க 4th quarter நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பை பண்ணுறவங்க வந்து, ஸோ டைட்டன் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி. ஸோ 4th quarter நல்லாயிருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி டைட்டன் வந்து கீழே இறங்கும் போது வாங்கிக்கோங்க. ஸோ கீழே இறங்க வாங்கிக்கோங்க. ஸோ டைட்டன் வந்து இப்போது எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம டைட்டன். ஸோ நிஃப்டி இதான் ரேஞ்சு, இது பார்த்துக்கோங்க வந்து டைட்டன். டைட்டன் எங்கே இருக்குது பார்ப்போம். ஸோ டைட்டன் வந்து இது வந்து 20 days moving ஆவரேஜில் தான் இருக்குது, மேலே தான் இருக்குது டைட்டன். ஸோ 1,000 மேலே இருக்குது, 1,014 இருக்குது. ஸோ இது இறங்கும் போது வாங்கிக்கோங்க. இங்கே டவுன் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் வர்றதுக்கும், மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா 900 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர் நெக்ஸ்ட் குவார்ட்டர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கும் இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ கீழே இறங்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இது 1000 தான், நம்ம ஹை ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட மார்ச்சில் வந்து 1200 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேலே போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து நம்ம வந்து கீழே இங்கே வரைக்கும் வாங்கிக்கலாம். 900 நம்ம 900 850 900 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ கீழே இறங்கிச்சுன்னா நம்ம டைட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டைமுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மா செக்டர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பீக்கில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா நாடும் வந்து இந்த மலேரியா தடுப்பு மருந்து தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் வந்து 24/7 போயிட்டு இருக்குது. அதுமாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு மெடிசனாக வந்து கண்டுபிடிச்சி அமுச்சிட்ருக்காங்க. ஸோ கேன்சருக்கு ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ மீன் அந்த ட்ரக்கு ஸோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எம்என்எம்லேருந்து ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எம்என்எம் வந்து சீப்பான ப்ரைஸ்லேயும் கிடச்சிது பார்த்தீங்களா. எம்என்எம்னு காமிக்கிறேன். எம்என்எம் மகேந்திரன் மகேந்திரா. மகேந்திரா ஓகே. ஸோ மகேந்திரன் மகேந்திரா பாருங்கள், மகேந்திரா மகேந்திரா நமக்கு சீப்பாக கிடச்சிச்சு. 265 ரூபாய் வரைக்கும் வந்தது. ஸோ கண்டினியூஸாக இந்த 3 நாள் வந்து ரேலி ஆச்சு. ஸோ 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி போயிடுச்சு. ஸோ 381 போயிடுச்சு. ஸோ இதே லெவல் கண்டினியூ ஆச்சுன்னா 440 வரைக்கும் போயிடும். 440னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 445 இந்த லெவலுக்கு போயிடும். நாளைக்கு இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறம் வந்து 100 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 495 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே இறங்கும்போது நம்ம வாங்கிக்கலாம். இந்த ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரேலி கண்டினியூ ஆகும். 440 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுமாதிரி இன்னொரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் ரேலி தான், லாங் டேர்ம் ரேலி இல்லை. ஏன்னா வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கண்டிப்பாக டவுன் தான் ஆகும். ஸோ அந்த ஜிடிபி க்ரோத் வரும்போது நிஃப்டி கீழே இறங்கும். அதே மாதிரி நிஃப்டி 50 கம்பெனிஸ் அவனோட ரெவன்யூ க்ரோத், அவங்களோட ரெவன்யூ க்ரோத் Q1 Q2 ரிசல்ட்ஸ் வரும்போது, குவார்டர் ரிசல்ட் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவாக தான். லாக்டவுன் ஆச்சு இல்லையா, லாக்டவுன் ஷோ நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அப்போ வந்து இறங்கும். ஸோ அதனால் எப்பவுமே ஹையில் வாங்காதீங்க, லோவில் வாங்க, இல்லை வாங்கி லாங் டைமுக்கு கொண்டு போங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எதிர்பார்க்கல. சடனாக வந்து 354லேருந்து கிட்டத்தட்ட 394 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 60 ரூபாய் ஏறியிருக்கு. ஸோ இது கீழே வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. 20 இது கீழே வரும்போது ஒரு 300 வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். 300லேருந்து ஒரு 330 இந்த லெவல் வந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கீழே இறங்கும். ஸோ அப்போது வாங்கிக்கலாம். இந்த ரேலி வந்து கண்டிப்பாக மேலே வரைக்கும் போகும். ஸோ கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. ஜிடிபி க்ரோத்து அந்த 1.5 தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாம் சொல்லியிருந்தோம், ஷார்ட் டேர்ம் ரேலி தான். மேக்ஸிமம் 9400 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா 10,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ இறங்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி 7500 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நான் என்னோடய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இறங்கும் போது வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ 7500 மாதிரி 9000 போயிட்டு மறுபடியும் 8000க்கு வந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் பேங்க் பாருங்கள், 235 வந்துச்சு, மறுபடியும் 300க்கு வந்துச்சு, அப்புறம் 400 சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நல்ல பேங்க்கு. அதுமாதிரி HDFC வந்து 730 வரைக்கும் வந்தது. அது மறுபடியும் கொஞ்சம் ஏறிச்சு, மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. அதே மாதிரி கீழே இறங்கும் போதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க, அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி FMCG ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து கீழே இறங்கும் போது வாங்கி லாங் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அது நீ பார்த்து பயன் அடைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம
டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்தலாம். கெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா எம்என்எம், மாருதி, சிப்லா, டைட்டன் அண்ட் டாட்டா மோட்டார்ஸ். ஸோ இது ஹிந்துஸ்தான். லூசர் வந்து ஹிந்துஸ்தான் யூனிவர், டாக்டர்ஸ் ரெட்டி, டெக் மஹிந்திரா, இண்டஸ்லேண்ட் பேங்க், கீழே இறங்கியிருக்கு இண்டஸ்லேண்ட் பேங்க், நெஸ்ட்லே இந்தியா. இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ மேலே 400 போகுது, கீழே வர்றது. ஸோ கீழே வரும்போது அக்குமுலேட் பண்ணிக்க இண்டஸ்லேண்ட் பேங்க். ஸோ இன்றைக்கி வந்து யூஎஸ் டாலர் ரேட் பார்த்திங்கன்னா 76.45 வச்சு, ஸோ டாலர் ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ நீ மணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு இந்த வாரம் ரெடி பண்ணி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் இந்த மணி மார்க்கெட் அந்த கரன்சி ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கீழே வரும்போது, கீழே இறங்கும்போது ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா வந்து இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இறங்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஐயோ விட்டுட்டோமே போயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, கீழே இறங்கும், இறங்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா ஜிடிபி க்ரோத் வந்து 1.5 தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியோட குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்து இந்த லாக்டவுனால் நெகட்டிவ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த டயத்தில் நீங்கள் கீழே இறங்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.